இந்த நந்தனின் நிலையில் நாம் பள்ளி பாடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது ஆக சிநேகிதிகளாக இருப்பார்கள், ஆனால் பழகி இருப்பார்கள். பாசத்தின் நிலை இருக்கணும். தன் கல்வியின் நிலைகளை சீர்படவில்லை என்றால் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெற்றத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் பழகி உணர்கொண்டு தான் பள்ளியிலே நான் காசு செலவழிக்கிறேன், நீ இப்படி மக்கா இருக்கின்றாயே என்ற நிலைகள் வருவதும், ஆனால் கல்வியிலே வரவில்லை என்றால் இந்த உணர்வு தனக்குள் சிந்திக்கவில்லை என்றால் தன்னையே தான் நெருக்கும் தன்மை அடைகின்றது. காரணம், குடும்பத்தில் ஒவ்வொரு சில நேரங்களில் பணத்துக்காக அவசைப்படுவார். அந்த பணத்தின் தன்மை அந்த மாணவியை தன் மனதில் எடுத்துக்கொண்டார் அல்லது மாணவன் எடுத்துக்கொண்டார். அவர்கள் படும் வேதனையுடன் கலந்த பின் இந்த உணர்வு கலந்த பின் பள்ளியில் பாடத்தை நீங்க படித்தாலும் இந்த நிலைகள் அதை சிந்தித்து பதிவான நிலைகள் மீண்டும் நினைவுக்கு வருவது கடினம். அதே சமயத்தில் தான் பள்ளி மாணவர்களாக இருப்பினும் மாணவிகளாக இருப்பினும் பிறர் குறும்புத்தனம் செய்வதையும் பிறர் தவறு செய்வதையும் உற்று பார்த்தால் அந்த வலிமையான உணர்வும் அணுவாகி அதன் இறைக்காக அந்த உணர்ச்சிகளை தூண்டும் போது அறிவியல் நுகரப்படும் போது அந்த உணர்வின் வலிமை பெற்ற பின் இவர்கள் பாட நிலைகளில் இது சரியான நிலைகள் பழித்தாலும் இதன் உணர்வு கலந்து அது திரைமறைவாகிவிடும். அதான் சித்திரை என்பது. ஒரு தீனியின் உணர்வு தனக்குள் பழித்த பின் அது உளுத்த பின் இந்த குழந்தைகள் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் மறைத்துக் கொள்ளுகின்ற நினைவாற்றல் வருவதில்லை. ஏனென்றால் பாலிலே நீங்க ஜீனி போட்டு காப்பியை போடும்போது ருசியா இருக்கின்றது, சிறிது காரத்தை போட்டால் சுவை வருகின்றதோ இல்லை. ஆகவே இதை போன்றுதான் குழந்தைகள் விளையாடும் போது ஒருவருக்கொருவர் குடும்பத்தனமான செயல்களை செய்யும் போது அந்த உணர்வு கவர்ந்து விட்டால் நினைவுகள் அது வலியின் தன்மை சென்று விடுகின்றது. பின் இவர் படிக்கும் பாட நிலைகள் உற்று பார்த்தால் இந்த உணர்வின் நினைவாற்றல் இங்கே வருவதில்லை. ஆகவே இதை போன்று அவன் அறியாத இத்தகை நாம் பார்த்துணர்ந்த கேட்டுணர்ந்த சீமைகள் இவனாக அறிவின் தன்மையை சித்திரையாக அளர்ந்து மறைத்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளை மாற்றுவதற்கு நாம் இதை போல தியானங்கள் அந்த திரையை நீக்க அருஞ்ஞானி உணர்கொண்டு சுருளை போக்கி பொருள்களும் நிலைகளை செய்வதற்கின்ற தியானம் உதவும். ஆகவே இதை போல அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த சித்திரை நீக்கும் போது எந்த மனிதனின் வாழ்க்கையில் இதை போன்ற ஒவ்வொரு நேரத்திலும் கோவி போறவர் வேதனைப்படுவோரை நாம் பார்த்தால் அடுத்த அந்த மகிழ்ச்சியின் அசைக்கு நான் தர வேண்டும் என்றால் நம் நல்ல குணத்தை மறைத்திருக்கும் இந்த நிலையை இந்த திரையை நீக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இதை போன்று நாம் நீக்கி வந்தால் நம் உடலுக்கு இருக்கும் அறிவு அனைத்தும் மெய் ஒளியை பெறும் தன்மையாக நமக்குள் வளர்ச்சி பெறும். அதான் பூரண நிலவாக மாறுகின்றது. ஆக நமக்குள் என்றும் ஒழியின் சரீரம் பெற்று பேரின்ப பெருவாழ்வு வாழும் தன்மை பெறுகின்றது. ஆகவே இதையெல்லாம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று எடுத்துக்கொண்டால் இன்று ஸ்ரீ ஆண்டாள் ரங்கநாதன் ஆண்டாளை தனக்குள் வளர்த்துக்கொண்டான் என்று அவர்கள் சொல்வார். ஆண்டாள் என்றால் நாம் எந்தெந்த குணங்களை நமக்குள் அந்த உணர்வின் தன்மை பதிவு செய்கின்றோமோ அது தன் உடலாகின்றது, இது அரங்கநாதனாகின்றது. அது உணர்வின் ஒளியை எழுப்பும்போது அந்த உணர்வை நம்மை ஆளுகின்றது. இவை ஆக வேதங்கள் கூறிய நிலைகளை அது ஒவ்வொரு மதங்களும் தனக்குள் உருவாக்கப்பட்டு ஆக தன் இனத்தின் தன்மை தனக்குள் பெருக்கப்பட்டு ஆட்சி புரிவது ஒருவர் கீட்பர் ஒருவர் பதிவு செய்வர் ஒருவர் அதன் இயக்க வட்டத்தில் வரும் நிலைகளை இப்படி பல கூறுகளாக பிரிக்கப்பட்டு மூலத்தையும் நாம் அறியாத நிலைகளாகிவிட்டு நம்மை ஆள்வது யார், ஆண்டாள் என்ற அந்த சக்தி எதை ஆள வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் அந்த சக்தியை நமக்குள் அதை நுகர்ந்துவிட்டால் அது நமக்குள் ஆளும், அந்த உணர்வின் தன்மை நமக்குக்கும். ஆக ஆண்டாள் திருபாவை திருவெம்பாவை பாடினார் என்றும் சில உணர்வுகளை அதை பாடிய பின் அந்த உணர்வின் தன்மை பதிவான பின் அது நிலையே ஆளும் என்று இவர்கள் சொல்லுகின்றார். ஆக இதை ஆண்டாலும் இது சார்ந்த நிலைகள் கொண்டு இயக்கும் இந்த உணர்வுகள் அந்த மெய்ஞான உணர்வு இல்லை என்றால் இதனுடைய வலிமை இழக்கப்படுகின்றது. நற்பாடல்களும் நற்செயல்களும் நம்மளுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருந்தாலும் வேதனைப்படும் உணர்வை நாம் பார்த்துவிட்டால் வேதனைப்படும் செயலை நாம் கேட்டுவிட்டால் இந்த உணர்வின் ஒளிகள் நமக்குள் கூண்டும். நல்ல செயலின் தன்மை மாற்றி இந்த உணர்வின் தன்மை உயிரின் மாற்றங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்பட்டுவிடும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும். நம் மூதாதையர் வீராண் மக்களை இப்போது தெளிந்து கொண்ட பின்னாலும் தெரிந்து கொண்ட பின்னாலும் நாம் தெளிந்திடும் நிலைகள் நமக்குள் செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்று நாம் பூர்ண நிலாவாக இருக்கும் இந்த உணர்வின் தன்மையை இன்று என்றும் நமக்கு ஒவ்வொரு அறிவியையும் பூர்ண நிலா போல அது எப்படி மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வின் தன்மையை வெளியின்றது. சூரியனை ஒடிக்கதிரும் ஒரு உணர்வின் தன்மை எடுத்தால் அதில் கலந்துள்ள விஷயத்தின் தன்மை ஊடுருவி அந்த உணர்ச்சியை தூண்டும், அதன் அறிவாக கூட்டும். ஆனால் நிலாவோ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து விஷத்தின் தன்மை தனக்குள் ஒடுக்கி மகிழ்ச்சியின் தன்மை தனக்கும் நுகரும் போது ஒரு குளிர்ச்சியின் தன்மை உருவாகின்றன. இதை போலதான் ஆக மகிழ்ச்சிகள் தனது வீரியத்தன்மையை தனக்குள் மகிழ்ச்சி பெறும் உணர்வை வளர்த்துக் கொண்டவர்கள் அது மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் எடுத்து தீமையின் நிலைகளை இந்த திரைகளை நீக்கி
நமக்குள் மகிழ்ச்சி ஊட்டும் நிலையில் இதை செயல்படுத்தும். விஷ்ணு மதத்தார் அவர்கள் ஆண்டாள் என்றும், சிவன் மதத்தார் இங்கே மீனாட்சி, இவருடைய ஆட்சியின் தன்மை கொண்டாடுகின்றார். இதைப் போலதான் ஸ்தல புராணங்கள். ஆக அங்கு அரசர்கள் போர் செய்யப்படும் போது ஒரு குட்டி அந்நாட்டை தனக்குள் அழிந்து கொண்டார். அதற்கு ஒரு குட்டி பேரை வைத்து அங்கு தல வரலாறை அமைத்து அந்த மக்களை இதை போல தன் திசை திருப்பி தன் கவர்த்தி கொண்டவர்களுக்காக சில திசைகளில் ஆக அங்கங்கே அவ்வளோ வழியிலேயே அங்க ஸ்தல புராணங்களை வைத்தார்கள். அதே சமயத்தில் ஒரு மதம் இன்னொரு மதத்தினர் படையெடுத்து வரப்படும் போது இதை அடக்கி தன் மதத்தை நிலைநாட்ட, அந்த மதத்தின் தத்துவத்தை நிலைநாட்ட அவர்கள் வந்த மசூதியோ சர்ச்சோ இதை போன்ற புத்த மதமோ தன்னுடைய நிலைகள் அவரவர்கள் மதத்தை உருவாக்குவதற்கு ஆலைகள் ஆக்கி அந்த உணர்வின் தன்னை தனக்குள் ஆக்கி அதன் உணர்வின் நிலைகளை தன் நாட்டையும் ஆட்சி பெறுந்தார்கள். அது ஒவ்வொரு உடலையும் ஆட்சி புரியும் தன்மைக்கு அவர் வகுத்துக் கொண்ட உலகம் நமக்குள் பதிவு செய்தால் அறிவே நம்மை ஆட்சியாகின்றது. ஆகவே இதே போல அரசர் பிரிக்கப்பட்ட நிலையில் நாம் இன்றும் உண்மையின் உணர்வை நாம் மறைக்கப்பட்டு மறைந்தே போய்விட்டது. ஆகவேதான் இன்று விஞ்ஞான அறிவார் காலத்தால் மறைந்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும். ஏனென்றால் இன்று விஞ்ஞான உலகத்தால் காற்று மண்டலனிய நச்சுத்தன்மையாகி அது சுவாசித்தவர்கள் அந்தந்த மதத்தில் தீவிரவாதங்கள் பெருகிவிட்டது. அந்த மதத்தை காக்கிறேன் என்று தீவிரவாதங்கள் வந்து ஆக யாரையும் நிகரற்ற நிலையில் கொண்டு குவித்து தன்னுடைய நிலைகளை தான் உருவாக்கி கொண்டது. எல்லா மதத்திலும் எல்லா இனத்திலும் இதை போல இனத்தின் தன்மை வந்தாலும் அதில் தீவிரவாதம் வந்து தன் இனத்தை காக்க நான் முற்படுகிறேன் என்று அதில் இதை போல இனத்தின் தன்மை பெருக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை வளர்க்கப்படும் போது மனிதனை இறக்கமற்று அதை கொண்டு குவிக்கும் நிலைகள் இவனுக்கு உருவாக்கி உணர்வின் தன்மை இங்கே பூமியில் இங்கே பரவி கொண்டிருக்கின்றது. ஆக உயிரியல் மாற்றங்களும் சீறிக்கொண்டு தாழ்கின்றது. அதே சமயத்தில் புயின் உணர்வுகளும் மாறிக்கொண்டே வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும். ஆக அருஞ்ஞானிகள் காட்டிய பேருண்மை வைத்து இந்த உடல் நீடித்த நாம் வாழ்வதில்லை. ஆக நாம் இந்த உடல் இருக்கப்படும் வரை அருஞ்ஞானியின் உணர்வை நமக்குள் பெருக்கி நாம் அந்த மெய்மொழியின் தன்மை நமக்குள் பெறுதல் வேண்டும். நம் மூதாதையுடைய நிலைகள் அந்த மகரிஷிகள் காட்டிய அறுவழியில் இந்த உடலை விட்டு சென்றோரை இதை போன்று நாம் விண்ணுலகம் செலுத்தி அந்த ஆன்மாக்களை அந்த உடல் பெறும் உணர்வை கிடைத்து மெய்வழி பெறும் உணர்வாக மாற்றி அதனின் உணர்வின் தலை கொண்டு நமக்குள் பதிவாக்கி இந்த வலிவின் தன்மை கொண்டு நாம் விண்ணை நோக்கி இந்த சப்தரிஷ மண்டலங்களை எண்ணும் போதும் துருவ மகிழ்ச்சிகள் எண்ணும் போதும் அந்த உணர்வை நமக்குள் கவர்ந்து நம்மை அறியாத உணர்வை மாற்றி அருள் ஞானின் உணர்வை நமக்குள் ஒளியாக்கி இந்த உடலை விட்டு நாம் இந்த உடலே வாழும் போதும் நமது பார்வை பிறருடைய தீமைகளை போக்குவதும் பிறருடைய தீமையான உணர்வு நாம் பார்த்தாலும் நமக்குள் தீமைகள் விளையாத மாற்றுவதும் இதை போன்ற நமது வாழ்க்கையில் வாழ்ந்திட வேண்டும். இதைத்தான் விநாயகர் தத்துவமும் அதே சமயத்தில் ஆலயங்களில் நற்குணங்களை காத்திடும் முறைகளும் ஞானிகளால் வளர்க்கப்பட்டு ஆனால் அரசுகளால் மாற்றப்பட்டிருந்தாலும் ஞானிகளால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு நாம் அவர்கள் சென்ற வழிகளில் நாம் பின்பற்றுவோம் என்றால் இந்த உணர்வு நமக்கு மெய்ப்பொருளை காணும் நிலைகளுக்கு உருவாக்கும். இப்போது நாம் இன்னேறு வரலும் காட்சி அறுவழியில் ஒவ்வொரு குணங்களையும் உங்களை உணர்ச்சிகளை தூண்டச் செய்து அவர்கள் மகிழ்ச்சியும் உணர்வையும் வானையில் புவியியல் உயிரியல் என்ற நிலைகளில் அந்த உணர்வுகளை தூண்டச் செய்து ஒவ்வொரு அறிவின் ஆலயமாக உங்கள் உணர்வுகளில் பதிவு செய்தது இதை நினைவுகொள்வீர். ஆக நம் மூதாதிகளை இதனை வலிமை பெற நம் குலதெய்வமான உயிரான மக்கள் வின் செலுத்தும் அதன் வலிமையை நமக்குள் பெறுவோம். இருசூழ்ந்த நிலையை நீக்கும் மெய்ப்பொருளுடன் ஒன்றும் என்றும் பெறவியில்லா நிலையை பெறுவோம் இந்த உணர்வை வைத்து நாம் இன்று நாம் தியானிப்போம். நம் மூதாதிகளை வின் செலுத்துவோம். அதெல்லாம் கேட்குவீங்க. சில நேரங்களில் ஸ்லோவாக சொல்லியிருப்பேன், சில நேரங்களில் வேகமாக சொல்லியிருப்பேன். சில பிறக்க எடுப்பவர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, தவறான வழிகள் செய்வோர் இருப்பார். அவர் கைக்கு சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேகத்துணிவுடன் சில சொல்லுவதும் அதே சமயத்தில் உணர்வு ஈர்ப்புடன் எல்லோருக்கும் அது உரமாக ஏற்று மீண்டும் அவர் நினைவரும்போது அந்த மெய்வொழியை பெறும் தகுதி பெறுகின்றீர்கள். ஆகவே இதில் எத்தனையோ வழிகள் உண்டு. தீமையை விளைவிப்பவர் நன்மையை தீமையை மாற்றுவார். அதே போன்ற நிலைகள் இத்தகைய அருஞ்ஞானி உணர்வுகள் இதில் சிக்கிடக்கூடாது. ஆக எதை பெற வேண்டும் என்று இயங்குகின்றோ அவர்களுக்கு இதை சார வேண்டும் என்பதற்கே தான் பொது நிலைகள் உபதேசிக்கும் போது சில உண்மை நிலைகள் ஆழமாக பதிவு செய்வதும் மெய் உணர்வின் உணர்வுகளை உங்களுக்குள்
அது பதிவாக்குவதற்கு சில நேரம் கொஞ்சம் வேகமா பேசுறேன், லேசா சொல்லி இருந்த நம்ம வருத்தம் இல்லாம வேகமா போயிட்டு இருக்காங்க. உங்க ஈர்ப்புக்குள் இந்த உணவின் அந்த குணங்களுக்குள் அதை சீராக்குவதற்கு தான் இதை செய்வது.